அன்பிற்குரியோரே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்துணை மக்களுக்குமே வலி வேதனைகள் அதனோடே கூட கண்ணீர்கள் அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. தாயின் வயிற்றிலிருந்து பிள்ளை பிறக்கின்ற தருணத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நொடி மட்டுமாய் நாம் பார்க்கின்ற பொழுது அநேக தருணங்களிலே கண்ணீர் சிந்துகின்ற மக்களாக அநேகர் இருக்கின்றார்கள். அப்படி அந்த கண்ணீரின் அனுபவங்கள் அநேக நேரத்திலே இந்த உலகத்தாருடைய முன்னிலையிலே நாம் செய்கின்ற பொழுது அது எப்பொழுதுமே நம்மை வலிமையற்றவர்களாகவே காட்டுகின்றது. Tears are seen as human weakness என்று பார்க்கின்றோம். ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அநேக நேரத்திலே பல பேச்சுக்களை நாம் கேட்பதுண்டு. ஆனால் திருமறையில் நாம் பார்க்கின்ற பொழுது அழுகை, கண்ணீர் இவை அனைத்துமே வலிமையற்றதாக இல்லை, மாறாக வலிமை உடையதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அழுகின்றார். தாவீதும் தாவீதோடு கூட இருந்த தன்னுடைய மக்களும் சிக்லாக் என்கின்ற ஒரு பகுதிக்கு வருகின்றார்கள். சிக்லாகுக்கு அவர்கள் வருகின்ற பொழுது அங்கே அமலேக்கியர் வந்து அங்கு இருந்த அனைத்து மக்களையும் தாவீதினுடைய மனைவியையும் அதே நேரத்திலே செல்வங்களையும் அங்கிருந்த நகரத்தையுமே அவர்கள் தீக்கரையாக்கி விட்டு கொள்ளையாடின பொருட்களாக அங்கிருந்து கொண்டு செல்கிறார்கள். கொண்டு செல்கின்ற பொழுது வசனம் இவ்வாறாக சொல்கின்றது. 1 சாமுவேல் 30:4 அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதை தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்கள் சத்தமிட்டு அழுத பிற்பாடாக நடைபெறுகின்ற காரியம் என்ன என்று பார்த்தால் தாவீதை மக்கள் கல்லெறிய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்போது தாவீது கடவுள் அண்டையிலே செல்கின்றார். டேவிட் இஸ் நாட் வீப்பிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள் பட் ராதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். கடவுளுக்கு முன்பாக அவர் அழுகின்றார். அப்படி அழுகின்ற பொழுது வசனம் சொல்லுகிறது, 6 வசனம், தாவீது தன் கடவுளாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடாக நடைபெறுகிற காரியம் என்ன என்று சொன்னால் தாவீது அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து போகிறார். 600 பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு போகிறார். பின்தொடர்ந்து போன பிற்பாடு நடைபெறுகின்ற காரியம் அங்கே இருந்த அவர்கள் கொள்ளையடித்து சென்ற தன்னுடைய மக்கள், தன்னுடைய மனைவிமார், அங்கே இருந்த ஒவ்வொரு செல்வங்களையும் தாவீது மீண்டுமாக பெற்றுக்கொண்டு வருகிறார் என்று பார்க்கின்றோம். 19 வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கொள்ளையிட்டு கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அழுகை என்பது அநேக நேரத்தில் இந்த உலகத்தாரால் பார்க்கின்ற பொழுது வலிமையற்ற ஒன்றாக பார்க்கப்படுது. ஆனால் கடவுளின் முன்பாக நாம் அழுகின்ற பொழுது, கடவுளின் சன்னிதானத்திலே நாம் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பின்பாக இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். தாவீது அங்கிருந்து கொண்டு வந்த அத்தனை காரியங்களையும் தன்னுடைய நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார் என்று பார்க்கின்றோம். கடவுள் நம்முடைய கண்ணீரை காண்கின்ற கடவுள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்டதான சிக்கலாக அனுபவங்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்றிருக்கலாம், அழுகையின் அனுபவங்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்றிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் நமக்கு நினைவு வர வேண்டிய ஒரு காரியம், நான் யார் முன்பாக அழுது கொண்டிருக்கிறேன்? ஐ மே வீப்பிங் பிஃபோர் பீப்புள் ஆர் ஐ மே வீப்பிங் பிஃபோர் காட். நான் கடவுளுக்கு முன்பாக அழுகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் இழந்தவற்றை அனைத்தையும் கடவுள் எனக்கு திரும்ப தருவார். அது மாத்திரமல்லாமல் 26 வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது தான் மீண்டுமாக கொண்டு வந்த அத்தனை பொருட்களினுடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பங்கை தன்னுடைய நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் கடவுள் நமக்கு தர இருக்கின்றார். எனவே இன்றைக்கு நாம் அழுது கொண்டிருக்கின்ற பொழுது கூட கடவுளுக்கு நேராய் நம்முடைய கண்ணீர்களை திருப்புவோம். கடவுள் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.